அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அபி யூகே தமிழ். இன்னைக்கு நாம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு பன்னீர் மசாலா எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த பன்னீர் மசாலா செய்கிறதுக்கு 400 கிராம் பன்னீர் எடுத்து இதே மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 300 கிராம் வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 300 கிராம் தக்காளியை மிக்சியில் இதே மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இது தனி மிளகாய்த்தூள் 3 டேபிள்ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், தயிர் 4 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், கஸ்தூரி மேட்டி 1 டேபிள்ஸ்பூன். இது உப்பு தேவையான அளவு, நான் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நமக்கு எண்ணெய். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு தவாவில் இந்த பன்னீரை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். கொஞ்சம் மசாலா மட்டும் போட்டுட்டு பன்னீர் ஃப்ரை பண்ணும்போது மிளகாயத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே 1/2 ஸ்பூன் இதுலேருந்தே எடுத்துக்கோங்க. ஒரு தவா வச்சுட்டு அதில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் கொஞ்சம் சூடு வந்ததும் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பன்னீரை சேர்த்துக்கோங்க. இதே நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். ஒரு 2 நிமிஷம் வச்சு நல்லா இதே மாதிரி கலரி விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே. இது நல்லா குக் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மிளகாத்தூளில் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மசாலாலாம் போட்டுட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம மசாலா போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வச்சு லோ ஃப்ளேம்லேயே கிளறி இருக்கும். நல்லா மசாலாலாம் பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதை நம்ம கீழே இறக்கி வச்சிடலாம். இன்னொரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதும் இல்லை 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு, அதில் நம்ம சாப் பண்ணி வச்சு இந்த ஆனியனை சேர்த்துக்குவோம். இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா இதை வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து கலர் மாறி வந்துருச்சு, நல்லா வதங்கி. நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த மசாலாலாம் கரிஞ்சு போச்சுன்னா அந்த டேஸ்ட்டும் கம்மியாயிடும், அந்த ஃப்ளேவரும் மாறி போயிடும். ஸ்பைசஸோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு, நல்ல கலரும் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சு அந்த தக்காளி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. தக்காளி பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வச்சு நல்லா கலரி இருக்கும். ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா அந்த பன்னீர், அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தையும். நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா தயிர் 4 டேபிள்ஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. திக்கான தயிரை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விடுங்க.
இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 3 நிமிஷம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கலரி விடலாம். நமக்கு நல்லா அந்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நமக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா கஸ்தூரி மெட்டி, அதை வந்துட்டு நல்லா கையில் வச்சுட்டு நல்லா அப்படி க்ரஷ் பண்ணிவிட்டு இப்படி நல்லா தூவி விட்டுடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் கூட போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மேலே கூடுதல் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக இப்படி பட்டர் சேர்த்துக்கோங்க. நமக்கு ரொம்ப டேஸ்டான பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ரொம்ப குயிக்காகவே நம்ம பண்ணிட்டோம். இது வந்து ரொட்டி சப்பாத்தி நான் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.